உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு பின்னர் சபரிமலை கோவிலில் இதுவரை 10 பெண்கள் ஐயப்பனை வழிபட்டுள்ளதாக கேரள காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அனைத்து வயது பெண்களையும் சபரிமலைக்குள் அனுமதிக்கலாம் என கடந்த செப்டம்பர் 28ஆம் தேதி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. இதனையடுத்து சபரிமலைக்கு செல்ல பெண்கள் முயல்வதும் இந்து அமைப்புகள் தடுத்து நிறுத்துவதும் வாடிக்கையானது. இந்நிலையில் கடந்த 2ஆம் தேதி 40 வயது மதிக்கத்தக்க பிந்து, கனக துர்கா என்ற இரு பெண்கள் காவல்துறையின் பாதுகாப்புடன் அதிகாலையில் ஐயப்பனை வழிபட்டனர். இதற்கு கண்டனம் தெரிவித்து கேரளாவில் முழுவடைப்பு போராட்டத்திற்கு வலதுசாரிகள் அமைப்பு அழைப்பு விடுத்திருந்தனர். இது பெரும் கலவரமாக மாறியது. இருப்பினும் கோவிலுக்கு செல்லும் முயற்சியில் பெண்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இதுவரை 10 பெண்கள் ஐயப்பனை தரிசித்துள்ளதாக காவல்துறையினர் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. ஆனால் யாரும் ஐயப்பனை தரிசிக்கவில்லை என்றும், பெண்களை தூண்டிவிடும் முயற்சியில் இதுபோன்ற வதந்திகளை சிலர் பரப்பி வருவதாகவும் சபரிமலை கர்ம சமிதி அமைப்பு தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் இலங்கையைச் சேர்ந்த சசிகலா என்ற பெண் தம்மை கோவிலுக்குள் அனுமதிக்க காவலர்கள் மறுத்துவிட்டதாக கூறியுள்ளார். ஆனால் முழு பாதுகாப்புடன் அவர் ஐயப்பனை தரிசனம் செய்ததாக காவல்துறையினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மலபார் தேவசம் போர்டு உறுப்பினர் சசிகுமாரின் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதற்கு ஆர்எஸ்எஸ் அமைப்பே காரணம் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் குற்றம் சாட்டியுள்ளது.